அறிமுகம் அம்மாவர் மனவளக்கலை மனவளக்கலை மன்ற மன்ற வாழ்வளமுடன்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் பெரம்பலூர் மனவளக்கலை மன்ற ட்ரஸ்டி மெம்பராக இருக்காங்க. 16 வருடங்களாக தொண்டாற்றி வராங்க பெரம்பலூர் மனவளக்கலையில். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? ஆ கேட்குது. ஆரம்பிக்கலாங்களாம்மா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த இனிமையான நல்ல தினத்திலே, இந்த அருமையான பொருளிலே, அறிந்தும் ஆயுதம் என்கிற தலைப்பில் சிந்திப்பதற்கு ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இறைநிலைக்கும், தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், துபாய் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்களுக்கும், பெரம்பலூர் அறக்கட்டளை பொறுப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த உரையை கேட்க என்னோடு இணைந்துள்ள இருபால் அறிஞர் பெருமக்களுக்கும் வென்னும் ஆயுதம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இப்போ கொஞ்ச நேரம் சிந்தனை செய்து பார்க்கலாம். அறிவு அப்படிங்கிறது ஒரு மறைபொருள். அறிவு இல்லாத இடமே கிடையாது. அறிவை பயன்படுத்தாத எந்த நபரோ பொருளோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ தலைப்பில் வந்து அறிவென்னும் ஆயுதம், அதை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அறிவை எப்படி ஆயுதமாக மாற்றுவது? ஆயுதத்தை யார் மேல பிரயோகிக்க போறோம்? ஒரு ஆயுதம் அப்படின்னு இருந்தா நம் வாழ்க்கை இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றி அனுபவிக்கிறோம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. அப்ப செயற்கை கருவிகளை வந்து செய்தும் இயக்கியும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப இதை இந்த இடத்துட்ட புரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாங்க, அறிவு அச்சம் காக்கும் கருவி. நம்மள பழிச்செயல் பதிவுகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய, அந்த செயல் புரியாம நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆயுதம், கருவி, இதெல்லாம் ஒரே பொருளை தான் கொடுக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம சிந்திக்கும் பொழுது, இந்த அறிவுங்கிற ஆயுதத்தை யார் மேல பிரயோகிக்க போறோம்? பொதுவா ஒரு போர்க்களம், அங்க ரெண்டு போர் வீரர்கள் சண்டை போடுறது, ஒருத்தர் ஒருத்தரை எதிரியா பாவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனோபாவத்துல நம்ம சிந்திச்சிருப்போம். ஆனா இந்த அறிவென்னும் ஆயுதம் அப்படிங்கிறது வந்து வெளியில இருக்கக்கூடிய எதிரியை வீழ்த்துவதற்காக அல்ல. உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில் உன் மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா தான் தர வருமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அறிவு அச்சம் காக்கும் கருவி அப்படிங்கிறதையும், வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, அறிவுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதமான கருவி. அதே மாதிரி வினைப்பதிவு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலை. அதனாலதான் இந்த மனித உடலே இந்த பூமியில வந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வினைப்பதிவு இல்லைன்னா இத்தனை உருவங்களுக்கு உண்டான தேவையே கிடையாது. அப்ப இவ்வளவு உருவங்களாக மனிதர்களாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், நம்ம இடத்துல வினைப்பதிவு அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவுகளை நீக்கி அதனோடு போராடி, அதனோடு நம்ம தினந்தோறும் தொடர்பு கொண்டு வாழும் பொழுது நம்ம துன்பம் இல்லாம இன்பமாக வாழ்வதற்கு அறிவுங்க கூடிய ஆய்வு
பயன்படுத்தணும்னா துன்பங்களை களைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் மகரிஷி நமக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம். ஏன்னா தினந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும், பெரிய துன்பங்களாக இருந்தாலும், சின்ன சின்ன இன்பங்களாக இருந்தாலும், பெரிய இன்பமாக இருந்தாலும், எல்லாமே நம்மளுடைய வினைப்பதிவின்படி நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றவோ அதை வந்து நமக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளவோ நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த அறிவு. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. விதிங்கிறது ஆல்ரெடி நம்ம கர்மாவிலேயே இருக்குது. நம்ம பிறக்கும் பொழுதே வந்து இப்படிதான் இருக்கணும், 16 வகை 7 வித சம்பத்துக்கள்ல கருவமைப்பிலேயே நமக்குள்ள இறைவன் இந்த ஆன்மா இவ்வளவுதான் வாழ முடியுங்கிறது நம்மளுடைய விதி. இந்த விதியையே மாற்ற அளவுக்கு நமக்குள்ள மதி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் நம்மளுடைய பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை வைத்துக்கொண்டு நம் வாழ்வில் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நம்மால் கலைந்து கொள்ள முடியும். நமக்குள்ள இருக்கிற துன்பங்களை மட்டும்தான் கலைந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, நம்மையும் காப்பாற்றி கொண்டு நம்மை சார்ந்த வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவிதான் இந்த அறிவென்னும் சொல்றாங்க. இந்த கருவி வந்து நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க, வினைப்பதிவினால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆணவம் இந்த மலங்கள் இறைவன்ல இருந்து வரும் பொழுது நமக்கு சேர்ந்துருச்சு. ஆணவம் பொழுது மனிதனாக நாம வாழ்றோம். இந்த மனிதன்ல இருந்து ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கக்கூடிய மும்மலங்களை நீக்கிட்டால் நாம தெய்வமா மாறி அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கறத தான் இப்ப சிந்திக்க இருக்கிறோம். பொதுவா இப்ப ஆணவம் அப்படின்னு எடுத்தா தன்முனைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தன்முனைப்பு எப்படி இருக்கு ஒரு மனிதனுடைய இந்த உடல் அளவுல எல்லை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித மனமானது தனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் அந்த உடலுக்கு வந்த துன்பமாக நினைத்து அந்த உடலே தான் என்று எல்லை கட்டி கொண்டு வருத்தப்படுகிறது, கோபப்படுகிறது, கவலைப்படுகிறது. அதை வந்து எப்படியாவது தீர்த்து விடணும்னு சொல்லிட்டு இயற்கைக்கு முரணான வழிகளில் எல்லாம் போராட முயற்சி பண்ணுது. அப்ப இந்த மாதிரி நான் யார் அப்படிங்கும் பொழுது அதை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அகல வேண்டும். அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே எது நானோ அதை நானாக உணர வேண்டும். அப்ப இந்த உடல் வரைக்கும் எல்லை கட்டியிருக்கக்கூடிய உயிர் கேப்பே இல்லாம பிரபஞ்சம் முழுக்க நீக்க மர அதே உயிர் துகள்கள் தான் நிறைஞ்சிருக்குது. அப்ப நான்கிறது இந்த உடல் மட்டும் வரைக்கும் கிடையாது, பிரபஞ்சம் வரைக்குமே நான் தான் இருக்கிறேன். உயிருக்கு மையமாக உள்ள அந்த பார்த்தோம்னா அந்த அறிவு உயிரை கடந்து உயிருக்கு வெளியில இருக்க எல்லா இடத்துலயும் நீக்க மர நிறைந்து பிரபஞ்சம் வரைக்கும் போய் பிரபஞ்சத்தை கடந்தும் அதுவே அறிவாக இருக்கிறது. அப்ப முதல்ல நான் யார் அப்படின்னு பார்த்தா, நான் உயிராக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன், நான் தெய்வமாக இருக்கிறேன் அப்படி நான் மறைபொருள் தான் நான் அப்படிங்கக்கூடிய உண்மையை நாம் ஐய மர செய்து பழகணும். நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் வந்து உயிராக இருக்கிறேன். உயிர் இந்த உடம்புல மட்டும் இருக்குதா? எல்லா உடம்புலையும் அதுவே தான் உயிரா இருக்கு. அப்ப எனக்கு துன்பம் கொடுத்தது யாரு? நானே தான் எனக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டேன். யா கவலைப்படுறது யாரு? நானே தான் கவலைப்படுறேன். அப்ப நமக்கு இயல்பா அந்த கவலை, பொறாம, வஞ்சம் இதெல்லாம் அது வந்து உதிர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள். அறிவுக்கு உண்மை புலப்பட 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 தன்முனைப்புங்கிறது தானாவே விடுபட்டு போயிடும். நம்ம வந்து என்ன செய்யணும்னா, உண்மையை உண்மையாக உணர்வதற்குண்டான பயிற்சிகள் தான் செய்யணும். அப்ப தன்முனைப்பு போகணும்னா உண்மையிலே நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது கடைசியா அந்த தன்முனைப்பு அன்பும் கருணையுமாக மாறுகிறது. என்ன போல இன்னொரு உயிரினம்தான் வினைப்பதிவால இன்னைக்கு எனக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அது பாவம், அது என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு துன்பம் கொடுக்கணும், அதை வந்து திட்டணும், அதை வந்து சபிக்கணுங்கிறதுக்கு பதிலா அதை வாழ்த்தணும், அதுக்கு அது மேல கருணையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அன்பும் கருணையுமாக தன்முனைப்பு வந்து இயல்பாக மாறிவிடுகிறது. அதே புலனுணர்வுல எல்லை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இந்த உடம்பு வேற அந்த உடம்பு வேறன்னு பார்க்கும் பொழுது வேறு வேற ரெண்டு பொருள் இருந்துச்சு அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் வந்துடும். அந்த டிஃப்ரென்ஸ்னால நம்ம இருக்கணும், அந்த பொருள் வீணா போயிடணும், அது கஷ்டப்படணும் அப்படிங்கிற உணர்வு வரும் பொழுதுதான்
கோபம், கவலை, பொறாமை, வஞ்சம் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ள வந்துடுது. அப்ப தன் முனைப்பை அன்பும் கருணையுமாக மாற்றிக்கொள்ள நாம தினந்தோறும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு கண்ம வினைகள் இருக்குது. அந்த மூன்று ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறதுல ரெண்டாவது வந்து வினைப்பதிவு. நமக்கு மூன்று அடுக்கு வினைப்பதிவு தொடர் தான் மனிதன். சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினைன்னு மூன்று விதமான வினைப்பதிவுகள் இருக்கு. இதுல சஞ்சித வினையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்குங்கிறதே நம்மளால வந்து இனம் காணவே முடியாத நிலையில இருக்கிறோம். அந்த வினை வந்து பெரிய வினையாகவும் இருக்கலாம், சின்ன வினையாகவும் இருக்கலாம். எப்ப எந்த மாதிரி விளைவை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம யூகித்து அறிய முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆபத்துல எல்லாம் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் நல்ல செயல்களையே நம்ம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிறைய செய்துகிட்டே வந்தோம்னா, ஒரு நாள் நமக்கு வினை அதிகமா இருக்கிற அன்னைக்கு இந்த இவ்வளவு நாள் செய்த நல்ல வினை பதிவுகளும் சேர்ந்து அந்த நாளை நம்ம சமாளிச்சு கடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்ப வினைப்பதிவுகளை நாம், அந்த மூன்று வினைப்பதிவுகளையும் கடக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து நல்ல தவம் செய்யறது, உடற்பயிற்சி செய்யறது, நல்லதையும் நினைக்கிறது, அறிவால பிறருக்கு சேவை செய்து கொண்டே வருவது, இதெல்லாம் செய்யும் பொழுது கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து போக்கலாம் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த வினைப்பதிவுகளை போக்குவதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம அறிவுக்கு முதல்ல புரியணும். நம்ம இப்படிதான் வந்திருக்கிறோம், தெய்வமாக இருந்த நாம கலங்கங்களாலதான் இப்படி இந்த உருவத்துல நம்ம இந்த மாதிரி தன்மைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த போக்கி அறிவில முழுமை பெறுவதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் அடிக்கடி நினைத்து 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 மனதுக்கு அந்த தன்மையை, அந்த வலியுறுத்தி கொண்டே இருக்கணும். அது சார்ந்த செயல்களையே சிந்தித்து 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 சிறுக 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 செய்து செய்து பழகணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய வினைப்பதிவுகள், சஞ்சித வினையாகட்டும், பிறந்ததுல இருந்து இன்று வரைக்கும் நம்ம செய்த அளவுக்கு நம்மளால யூகிக்க முடியும். மிகப்பெரிய பாவங்களும் செய்திருக்கலாம், சின்ன சின்ன பாவங்களும் செய்திருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நம்ம யார் யாருக்கு என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோமோ அதுல இருந்துலாம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஒரு மேல்பதிவு, பிராயச்சித்தம், தேய்த்தளித்தல்ங்கிற முறையில வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை நாம் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, மாயை. மாயையில நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்யறோம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்படல், இந்த தன்மைகள் எல்லாம் மன மாயையில நமக்கு வருது. அறிவு அப்படிங்கிறது அறிவை அறிவும் அறிவு, அதை வந்து நம்ம புலனளவுல செலுத்தும் பொழுது அந்த அறிவு என்ன பண்ணிடுது, குறுக்கு வழியில பயணம் செய்ய ஆரம்பிக்குது. இந்த பொருள்ல தான் இன்பம், இந்த புலன்ல தான் இன்பம் அப்படின்னு எல்லை கட்டி கொண்டு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன், இன்பம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம மனதை அழுந்தி 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 செயல்களாற்றும் பொழுது அது மீண்டும் 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 பழுச்செயல் பாவங்களில் போய மாட்டிடுது. பஞ்சமகா பாதகங்கள்லாம் வந்துடுது. அதுல இருந்து ஆறு தீய பண்புகளை நம்மளால போக்கிக் கொள்ளவே முடியாத அளவுக்கு அது நம்முடைய குணமாகவே மாறிவிடுகிறது. அந்த நிலையில நாம இருக்கும் பொழுது நம்மளால் சிந்தித்து சரியான தெளிவோட செய்ய முடியுமானா, முடியவே வந்து அந்த ஐந்து வகையான கோஷங்கள்ல இயங்குதுன்னு சொல்றாங்க. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்ப மாயையில இருக்கும் பொழுது மனம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னமய கோஷத்துல இருக்கும். அதுக்கு வந்து புலனின்பம், புலன்களை பற்றிய உணர்வு, பாக்குறது, கேக்குறது, தூங்குறது, எழுந்திருக்கிறது, இனப்பெருக்கம் செய்யறது, கழிவுப் பொருள்களை வெளியேற்றுறது, இதை மனித உருவத்துல இருந்தாலும் எதையும் பெரிதா அந்த உருவத்தினால வந்து சாதிச்சிட முடியாது. அதே மாதிரி மனோமய கோஷத்துல இருக்கிறவங்களும் அந்த இன்ப துன்ப உணர்வுகள் அதுக்குள்ளேயே சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு துன்பம் வந்துச்சு, இதுக்கு மேல எனக்கு எதுவும் துன்பம் கொடுத்தவனை நான் வந்து ஒரு காத்திரணும், இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மனநிலை இருக்கும். அப்ப இதெல்லாம் மாயையின் பால்பட்ட எண்ணங்கள். இது எதுவுமே நாம கிடையாது. மனதுல வர எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னா நம்ம மனோமய கோஷத்துல இருந்துட்டு இருக்கிறோம். மனதில் வரும் எண்ணங்கள் எதுவும் நான் கிடையாது. மனமற்ற நிலையில அறிவாக இருப்பதுதான் நான். அங்க ஆழ்ந்து போனாதான் எல்லா உண்மையுமே நமக்கு புலப்படும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் பொழுது இந்த மூ மலங்கள் நம்மை விட்டு நீங்குகின்றன. ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்க மூ மலங்கள் நீங்கும் பொழுது அறிவு அப்படிங்கிறது முழுமை பெறுகின்றது. சுவாமிஜி வந்து ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க,
நிறைவடைந்து குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்த தவம் ஆழ்ந்தாச்சு உண்மை உணர பெற்றால் முனைப்பு போகும். இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடலதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து முறையாக வளர்த்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிர் அதனை இறைநிலைக்கும் கன உடலை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை வரும் இந்நிலையே முழுமை பெறாம். அப்ப இந்த கவியை வைத்து சிந்திக்கும் பொழுது நம்ம பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த உடம்புக்குள்ள நான் அப்படின்னு சொல்றது வந்து அறிவு மட்டும்தான். அந்த அறிவு இந்த உடம்புக்குள்ள மட்டும் இருக்கானா, ஏகமாக இருப்பது அதுவேதான். அப்ப இந்த உடலை நான் சமூகத்துக்கும் உயிரை இறைநிலைக்கும் ஒப்புவித்து இனிமையான முறையில வாழ பழகுனாக்க அறிவென்னும் ஆயுதத்தை நான் சிறப்பாக கையாண்டதாக பொருள்படும். முழுமைங்கிறது உடலுக்கா மனதுக்கா அப்படின்னு பார்த்தா அது அறிவுக்குதான் முழுமை பேர். இந்த உடல்களோட அது இணைந்து போயிடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவுக்கு தான் முழுமை பேரு, முழுமை அடைதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து தேவையாக இருக்கிறது. அப்ப இந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம பயிற்சிகள் தினந்தோறும் செய்யறோம், அதை நம்ம வாழ்க்கை துன்பங்களை போக்குவதற்காக தான் நம்ம இப்படி செய்யறோம். ஏன் நான் என்னை வந்து மறக்கணும், ஏன் நான் வந்து இந்த உடம்பு நான் இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னா, அப்பதான் நான் இந்த துன்பத்துல இருந்து என்னை விடுவித்து கொள்ள முடியும். எனக்கு வர கோபத்தையோ, எனக்கு வர பொறாமையோ, எனக்கு வர அந்த கவலையோ வஞ்சத்தையும் நான் மாத்தணும்னா வேற வழியே கிடையாது. இந்த அறிவுங்க கூடிய இடத்துல போய் நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புல வர உணர்ச்சிகள் எதுவும் நான் கிடையாது, இந்த நினைத்தால் புறக்கணிக்க முடியும், நினைத்தால் அலட்சியப்படுத்த முடியும், ஏன்னா நான் அறிவு, நான் அழிவில்லாதவள், நான் பேராற்றலுடையவள் அப்படிங்கிற உணர்வெல்லாம் வந்தாதான் இதை நம்மளால சரி செய்ய முடியுமே அல்லாது, ஏன்னா அது எல்லாமே மறைபொருளாக இருக்கிறது. அறிவும் மறைபொருள், அதை வச்சுதான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமே தவிர வேற எந்த வழியிலையும் நம்மளால இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற உண்மையை நாம வந்து தெரிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து இந்த ஆயுதத்தை நம்ம யாருக்கிட்ட எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா, நமக்குள்ள வினைப்பதிவாகவும் துர்குணங்களாகவும் அப்பப்ப அப்பப்ப நம்மளுடைய குணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய தரப்பதிவாக இருந்து கொண்டு நாம் யார் அப்படிங்கிறது அன்றாட செயல்கள் வழியாகவும் பேசும் பொழுதும் நம்ம கிட்ட வந்தாலே கூட நம்ம யார் அப்படிங்கிறது காந்த அலையின் வழியாக வெளியேறி கொண்டே இருக்கிறது. அதை பிறர் வந்து உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் எல்லா சமுதாயத்துல ஒரு நல்ல நட்புணர்வோட, நல்ல இணக்கமா, மரியாதையா, நல்ல ஒரு அந்தஸ்தோட நம்ம வாழணும்னா, நம்ம எதை எதையோ வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறோம், நம்ம எதை வளர்க்கணும்னாக்க நற்பண்புகளை வளர்க்கணும். அறிவுங்க கூடிய ஆயுதம் நற்பண்புகள் என்னும் அணிகலன்களாக நம்மால் அணிவிக்கப்பட்டு கொள்ள வேண்டும், அல்லது அணிகலன்கள் இல்லைன்னா கவசம்னு எடுத்துக்கலாம். இந்த நற்பண்புகள் அப்படிங்கக்கூடிய கவசத்தையோ அணிகலனையோ நம்ம அணிஞ்சு கொண்டு, இப்ப நமக்கு 6 தீய பண்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம கிட்ட வந்து பேராசை இருக்கு, உடனே இன்னைக்கு வந்து ஒரு பேராசை வந்துடுச்சு, நமக்கு பட்டு புடவை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேராசை இப்ப நமக்கு வந்துருச்சு. நம்ம மனதுல அந்த எண்ணம் வந்த உடனே அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியல, ஏன்னா புலன் வயப்பட்டு, எண்ண வயப்பட்டு, மனோமய கோஷத்துல நம்ம இருக்கும் பொழுது, உணர்ச்சி வயப்பட்டு சிந்திக்கும் பொழுது அந்த எண்ணத்தை நம்மளால அடக்க முடியாது. அப்ப நம்ம தவம் செய்து தவம் செய்து விழிப்பு நிலையில் அமைதி நிலையில இருந்தோம் அப்படின்னாக்க, ஓஹோ இதுதான் பேராசை அப்படின்னு நமக்கு முதல்ல புரியும். இதை வெளியில இருந்து நம்ம வாழ்க்கை துணையோ வேற யாரோ உறவினர்களோ உனக்கு இது பேராசப்பா, போன மாசம்தான் புடவை எடுத்த, இப்ப மறுபடியும் புடவை வேணும்னு நினைக்கிறியே, கொஞ்சம் நீ இதை வந்து மாத்திக்க அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வந்துடும். அப்ப நான் அதிகமா செலவு பண்றேனா, அப்ப நான் அனாவசியமா செலவு பண்றேன், நீங்க சரியா செலவு பண்றீங்களான்னு சொல்லி உடனே புலனுணர்வுல எல்லை கட்டிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கு போயிடும். இப்ப நாமே இந்த எண்ணம் சரியா, இது வந்து முறைதானா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது அறிவு செயல்பட்டுச்சுன்னா, ஆமா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நம்ம அதிகமா தான் செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய தெளிவு நமக்குள்ளாகவே தோன்றும் பொழுது உடனே அங்க என்ன வந்துருங்க, அந்த அறிவு வந்து உடனே நிறை மனம் அப்படிங்கக்கூடிய ஒரு அணிகலனா கவசமாக வந்துடும். அப்ப அந்த பேராசை என்ன பண்ணும், அடியில இருந்துட்டு திரும்பி திரும்பி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி
ஐயோ நீ அதெல்லாம் நம்பாத, இந்த இடத்துட்ட ஒரு சித்தர் வந்து ஒரு அழகினி சித்தர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு, காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காணேனோ. இந்த அறிவூங்க கூடிய ஆயுதம் நம்ம கிட்ட வந்து அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பொறுமையா கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கும், ஆனா இந்த புலன்கள் இந்த மனம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அதை மீண்டும் மீண்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல, நீ புடவை எடு, எவ்வளவு பேர் உன்னை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்றாங்க, நீ எடுக்கிற புடவை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்காக நீ புடவை எடு, இதுக்காக எடுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த ஆசையை தூண்டி கொண்டே இருக்கும். அப்பதாங்க அடிக்கணும், அந்த ஆசை தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. இந்த ஆசையினால நம்ம என்ன பண்றோம், நமக்கும் பாவத்தை விளைவித்துக் கொள்கிறோம், வீட்டுல பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆசையினால ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு செலவுகளை நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு செய்துகிட்டு இருப்போம் அறிவு குறைபாட்டினால. அதனால வந்து துன்பப்பட போறது என்னமோ குடும்ப உறுப்பினர்கள் தான். அப்ப இங்கதான் அறிவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கவசமாக மாறி விடுகிறது, அந்த பேராசைக்கு அதுவே ஆயுதமாக போய் அதை எப்படி வேணாலும் அடிக்கலாங்க, தப்பே கிடையாது. நான் கூட படத்துல பார்க்கும் பொழுதெல்லாம் ஹீரோ வில்லன் அடிக்கும் பொழுது இப்படிதான் அகக்காட்சியில நினைச்சுக்குவேன், நம்ம கிட்ட இருக்கிற துர்குணங்களை எப்படி வேணாலும் அடிச்சு வெளியில துரத்திட்டா பரவாயில்லை, அதை தான் நம்ம ஒரே அடிக்கணும்னா அதை தாங்க அடிக்கணும், வேற உலகத்துல அடிக்கிறதுக்கு பொருள்களோ நபர்களோ நிகழ்ச்சிகளோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம மனதுக்குள் வரக்கூடிய இயற்கைக்கு பொருந்தாத துர்குணங்கள், இப்ப பேராசை அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம என்ன எழுச்சியை அடிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம நிறை மனம் அப்படிங்கிற கவசத்தை அணிந்தாலன்றி அதை அடக்கவே முடியாதுங்க. அந்த நிறை மனம் எப்படி வரும்னா அறிவு முதிர்ச்சி பெற்றாதான் நமக்கு வரும், அறிவுல எல்லாமே நாம தான் அப்படிங்கிறத உணர்ந்தாதான் வரும், அதுக்கு நித்தம் நித்தம் பயிற்சி செய்தாதான் அந்த கவசம் வந்து நம்மளால அணிவிக்கப்படும் வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்ம கிட்ட வந்து சினம் அப்படிங்கிறது இருக்கு, சினம் இல்லாத மனிதர்களையே இன்னைக்கு வந்து பார்க்க முடியல, அந்த அளவுக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க முடியாத பட்சத்துல கூட சினம் வரும், வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அப்படிங்கறதெல்லாம் வந்து அதை வெளிப்படுத்திட்டா கூட பரவாயில்ல, வெளிப்படுத்த முடியாத சூழல் வந்தா அது வந்து அந்த சினம் வந்து நம்மளையே அப்படியே உள்ளொலி நெருப்பாக இருந்து உன்னையே அழித்து விடுங்கிற மாதிரி, அது ஒரு நெருப்பு மாதிரி அக்னி குண்டமா நம்மளையே அது வந்து சாம்பலாக்கி பொசுக்கி விடும். அப்ப இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம், இதை என்ன உணர்வோட வச்சிட்டு இருக்கிறோம்னா இதெல்லாம் இல்லாம இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது, இதெல்லாம் இருக்கும் பொழுதே நம்மள எல்லாரும் வந்து ஏமாத்துறாங்க, நம்மள வந்து அடிமைப்படுத்துறாங்க, நம்ம கொஞ்சம் கூட கோவிச்சுக்கலன்னா நம்மள எல்லாரும் வந்து ஈஸியா வந்து நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தாங்க இந்த பண்புகள் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எப்படியாவது அடக்கி நம்ம வயப்படுத்தணுங்க கூடிய ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்குது, ஆசையினுடைய அடுத்த கட்டம் தான் சினம். அப்ப அந்த நிலைப்பாட்டினாலதான் இதையெல்லாம் வச்சுக்கொண்டு நம்ம துன்பப்படுறோம்னா, சினத்துக்கு மகிழ்ச்சி நம்மளை அணிய சொல்லக்கூடிய அணிகலன் அந்த கவசம் எது அப்படின்னா பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. மனதுல சினம் என்ன பண்ணணும்னா பொறுமை அப்படிங்கிற அணிகலன் அந்த கவசத்தை தூக்கி டப்புன்னு மனசுக்கு மாட்டி விட்டுறணும், ஆடக்கூடாது அசைய கூடாது. பொறுமைனா என்னதுங்க, அப்படியே அமைதியா இரு. அப்ப அதுதான் சொல்லுவாங்க ஒரு சிலர் எல்லாம், 10 வரைக்கும் எண்ணுங்க, ரொம்ப கோபம் வந்தா 100 வரைக்கும் எண்ணுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு பல மாதிரி சின்ன சின்னதா நமக்கு சொல்றத மகிழ்ச்சி எளிமையா பொறுமையா இருங்க. பொறுமை அது எங்க இருந்து வருதுங்க, அறிவிலிருந்து வரக்கூடிய நற்பண்பு தான் பொறுமை. அந்த அணிகலனை அணிந்து கொண்டு கொஞ்ச நேரம் மனதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இருந்தோம்னா அந்த சினம் வந்து தானா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆடி பார்க்கும். ஆரம்பத்துல கொஞ்ச காலத்துக்கெல்லாம் அதை நம்மளால அடக்கவே முடியாது, கொஞ்ச நேரம்தான் பொறுமையா இருப்போம், அப்புறம் மறுபடி பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லையை கடந்து கொஞ்சம் சண்டை போட்டுருவோம். பரவாயில்லை, நம்ம 10% இன்னைக்கு பொறுமைங்கிற கவசத்தை நம்ம பயன்படுத்தி இருந்தோம்னா 10% குடும்பத்துல அமைதி கொண்டு வந்துடலாம், கருமைய பதிவுகள் 10% குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை தொடர் முயற்சி தொடர் பயிற்சியாக நாம செய்து கொண்டே இருந்தோம்னா இந்த கவசம் நாள் ஆக 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 1, 2, 3, 4 லேயர் அதிகமாகி அதிகமாகி அது ஒரு அற்புதமான கவசமாக மாறி விடுகிறது. அப்ப சினம் வந்து இடிச்சு பாக்குங்க அந்த கவசத்துல, நான் இல்ல நான் வெளிப்படணும், நான் அவங்கள பாதிக்கணும், இல்ல நீ விடு நான் அவங்கள ஒரு 1 இல்ல 2 பாத்துடுறேன்னு என்னென்னமோ சொல்லும், ஆனா மனம் வந்து இந்த கவசத்தை அணியும் பொழுது அறிவாகவே மாறி அடக்கமாகி லயமாகி போகுது. அப்ப அதுல எந்த சலனமுமே வராது,
கொஞ்ச நேரம் ஆனவுடனே ஏன் இப்படி திடீர் திடீர்னு கோபம் வருது, ஏன் இப்படி திடீர் திடீர்னு டென்ஷன் வருதுன்னா அது எல்லாமே வினைப்பதிவுங்க. யாரு மேலேயும் எந்த தப்புமே கிடையாது. நமக்கு வினைப்பதிவு இருந்துச்சுன்னா டக்குன்னு அங்க ஒரு புயல் உருவாகிற மாதிரி, சூறாவளி உருவாகிற மாதிரி உடனே அங்க வந்து ஒரு சூழ்நிலை உருவாகும், உடனே அங்க சினம் வரும், உடனே செயல் செய்வோம், அங்க உடனே பதிவு ஏற்பட்டுடும். அப்ப இந்த நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கு. எப்ப எங்க இயல்பா செய்து கொண்டே இருப்போம், திடீர்னு ஒரு பாவம் செய்யற மாதிரி ஆயிடும், திடீர்னு நம்மள யாரோ பாதிக்கிற மாதிரி ஆயிடும், உடனே நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப வாழ்க்கையே ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணமும் வந்து ஒரு விழிப்பு நிலையோடையே அணுக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இது ஆரம்பத்துல கேட்டா என்னங்க இப்படி சொல்றீங்க, எதேச்சியா நம்ம போறதை விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி கவனிக்கணும்னா என்னங்க பண்றது அப்படின்னா, இது ஒண்ணும் சாதாரண ஒரு மனிதன் செய்த வாழ்க்கை கிடையாது. இறைவன் இறைவனுடைய அற்புதமான படைப்பு. நாம நமக்குள்ள இறைவன் வந்து அறிவை அறியும் பகுத்தறிவுங்க கூடிய ஒண்ணு கொடுத்துட்டு தான் இதையெல்லாம் செய்ய சொல்றானே தவிர நாக இதை எதுவும் செய்ய போறது கிடையாது. அப்ப இது எடுத்த உடனே பார்க்கும்போது மலப்பா தெரியும். எப்படி இதை நாம செய்யறது, எப்படி இது தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தா மற்ற வேலைகள் எல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு பெரிய மலைப்பு தோன்றும். இப்ப நம்ம குடும்பத்துல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களை நம்ம எப்பொழுதாவது மறந்து இருக்கிறோமானா எப்பொழுதும் அவங்க நம்ம நினைவுல இருந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சாயந்தரத்துக்கு பையன் இந்த நேரத்துக்கு வருவாரு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா, அந்த நேரம் ஆன உடனே அவங்க நினைவு வருது, அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். வாழ்க்கை துணைக்கு இது செய்யணும்னா அந்த நேரம் ஆன உடனே அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம். அப்ப குடும்பம்னா இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஓவராலா நம்ம மனசு எப்பயுமே கணக்கீடு செய்து கொண்டே இருக்கிறது. அது போல இறைநிலையும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த இறைநிலை உணர்வோடையே நம்ம செயல்கள் செய்து 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 பழகும் பொழுது அது இயல்பாக நமக்கு பழக்கமாக வந்துவிடும். பெரிய சிரமம் எல்லாம் கிடையாது. நம்ம பயிற்சி செய்யாததுனால எப்பயும் விழிப்பு நிலையோட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நமக்கு தெரியலாம். ஆனா இதுதான் வாழ்க்கை, மகிழ்ச்சியா நிம்மதியா வாழ்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுனாக்க, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை உற்று நோக்க வேண்டும். இங்க எந்த எண்ணத்தை வைத்து கொண்டு நாம் செயல்படுகிறோம், பிற எண்ணங்கள் எப்படி வந்தாலும் அதை நாம பார்க்கவே வேண்டியது இல்லைங்க. நம்மளை நாம ஆழ்ந்து அறிவு பூர்வமா உள்நோக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வெளியில இருந்து வர எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்வதற்குண்டான கவசங்களை தான் தேர்வு செய்யணும். இது எப்படின்னா, ஒரு விவசாய நிலம் இருக்கு, அந்த விவசாய நிலத்துல நிறைய புதர் மண்டிய செடிகள் இருக்குது, பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, சின்ன களை செடிகள் இருக்குது, புதர்கள் அத முள்ளு இது சாரி புற்கள் மண்டி போய் கிடக்குது. இப்போ ஒரு விவசாயி அங்க போறாருன்னா என்ன பண்ணுவாரு, பெரிய மரத்தை வெட்டணும்னா அதற்குண்டான ஒரு பெரிய அதையெல்லாம் பிளக்கறதுக்கு கோடாரிய பயன்படுத்துவாரு. அது கடப்பாறையை வச்சு ஆழமா அந்த வேரெல்லாம் களைஞ்சி தூக்கி போடுவாரு. அது மாதிரி செடியை வந்து நம்ம அகற்றணும்னா மண் வெட்டி அப்படிங்கறதுல ஒண்ணுல வெட்டி எரிஞ்சிடலாம். நம்ம சின்ன புல்லை வந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா அருவாளை கொண்டு அதை வந்து அறுத்து எடுத்துடலாம். இப்படியாக அவர் எப்படி ஒண்ணு ஒண்ணுக்கும் எந்தெந்த கருவி அதுக்கு பயன்படுங்கிறத உணர்ந்து அந்த கருவியை வச்சு அந்த வேலையை செய்து முடித்தாரோ, அது போல நமக்கு அன்றாட நமக்கு வர சிக்கல்களை களைவதற்கு என்ன கருவி இங்க தேவையாக இருக்கிறது. அப்ப பேராசைக்கு என்ன கருவி தேவையா இருக்குதுங்க, நிறைமனம் அப்படிங்கக்கூடிய கருவி தேவையாக இருக்கிறது. அதே போல சினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பொறுமை அப்படிங்கக்கூடிய ஒரு கவசம் அந்த கருவி வந்து தேவையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கடும் பற்று, எது எடுத்தாலும் எனக்கு தான் வேணும், என்னுடைய பொருள், இதை எனக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கே மனசு வரல அப்படின்னா அங்க ஈகை அப்படிங்கக்கூடிய ஒரு கவசத்தை நாம் அணிய வேண்டியதாக இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சுடுறோம்னா, இதெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா என்கிட்ட உள்ள பொருள் எல்லாம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு புலன் மயக்கத்துல நம்ம இருக்கும் பொழுது நாம் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் அறிவினுடைய மூன்று நிலைகளை நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேரு. நம்பிக்கையை வைத்து மட்டும் நம்ம செயல்படும் பொழுது இந்த பொருளை கொடுத்தா திரும்பி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு நம்பிக்கை. யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்படியே நம்பிக்கிட்டு கருவுல இருக்குது, அது போலவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்தது விளக்கம்ங்கக்கூடிய அறிவினுடைய அடுத்த கட்ட நிலை இருக்கு. அந்த நிலைக்கு வரும்பொழுதுதான் தெரியும், கொடுத்தா நமக்கு எது எப்ப தேவையோ இறைவனால் திருப்பி அனுப்பப்படுகிறதுங்க கூடிய உண்மை. அந்த அறிவு அடுத்த கட்டம் உயரும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அப்ப ஏன் நம்ம கடும் பற்றுல இருக்கிறோம்னா, நமக்கு இது வரைக்கும் யாரும் அதை சரியா புரிய வைக்கல. கொடுத்துட்டா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கொடுக்கறதுங்க கூடியது ஒரு செயல்,
அந்த செயலுக்கு விளைவு திரும்பி வந்தே தீரும். நம்ம எதை கொடுக்குறோமோ அது திரும்பி வரும். அப்போ நல்லதை கொடுத்தோம்னா நல்லது திரும்பி வரும், கெட்டதை கொடுத்தோம்னா நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம், நமக்கு போக மீதி இருக்கிறது வேண்டாதது அது மாதிரி சுமாரான பொருளை தான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகியிருப்போம். எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை நாமே வைத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வர எல்லா விஷயமும் சுமாரா தான் வரும். நமக்கு படிப்பு சுமாரா தான் வரும், வாழ்க்கை துணை சுமாரா தான் வரும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சுமாரா தான் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையே சுமாரா தான் இருப்போம். அப்ப நம்ம கொடுக்கும் பொழுது நல்ல நல்ல பொருள்களை கொடுக்கறது, யாராவது ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருளை கேட்கிறாங்களா அப்படி ரொம்ப ஆகா எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நல்ல அவங்களுக்கு பிடித்தமான பொருளை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துறோம். இது மாதிரி பண்புகளை எல்லாம், இது மாதிரி கவசங்களை எல்லாம் நாம் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த செயலுக்கு விளைவு வந்தே தீரும். இன்னைக்கு வராது, இன்னைக்கு அது கொடுத்தது கொடுத்ததுதான், அதனால நமக்கு ஒரு இழப்பு இருக்குன்னா அது பரவாயில்ல, நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்மளால சரி செய்து கொள்ள முடியும். இறைவன் அப்படி அந்த பொருளினால பெரிய துன்பத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துடவே மாட்டான், ஏன்னா அந்த பொருளை பிறருக்கு அன்பாக கொடுத்துருக்குறோம். அப்ப அந்த பொருள் இல்லைங்கிற ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு நம்மளை காப்பாத்துவான். அது மட்டும் இல்லாம அந்த பொருளை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய வெகுமதி நமக்கு பின்னாடி கிடைக்கும். இந்த ஒரு கருத்துக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிறருக்கு கொடுத்துட்டே இருக்கணும், ஈகை புரிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கவசத்தை நம்ம ஈஸியா எடுத்து மாட்டிக்குவோம். இது மாதிரி சின்ன வயசுல எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பழக்கி இருந்தோம்னா நான் பெரும்பாலும் இப்ப மனித குலத்துல வந்து கடும் பற்றினால எத்தனை துன்பம், அவங்கவுங்க நினைச்ச கருத்து தான் சரி, அவங்கவுங்க என்ன எல்லைக்குள்ள வகுத்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கே சொந்தம் எனக்கும் சொந்தம்னு உலகத்துல ஒரு பகுதி மக்கள் நிறைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, ஒரு பகுதி மக்கள் வந்து இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்கணும்னா அறிவு யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து மட்டும் போதாது, உலகம் முழுக்க இந்த மக்களுக்கு வந்து அறிவு அப்படிங்கக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய கலையை வந்து தெரிய வைக்கணும். அதை குழந்தை பருவத்திலேயே கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வளர்ந்த மனிதர்களிடத்துல வந்து பதிவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னதான் பயிர் உள்ளுக்கு போறதுங்கிறது நம்மளுடைய வைராக்கியத்தை பொறுத்ததாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பயிற்சிகளை வந்து நாம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அறிவு நமக்கு கவசமாக மாறி 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 விளக்கம் வந்துருது, அறிவுக்கு தெளிவு வந்துருது, உடனே ஈஸியா விட்டு கொடுத்துருது. இந்த ஈஸியா விடுறத வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், பிடுங்கி எடுக்கிறோம், அடுத்தவங்கள்ட்ட இருந்து திருடிக்கிட்டு போனாதான் ஒரு பொருளையே. இறைவன் வந்து ஏன் திருடெல்லாம் உலகத்துல வச்சிருக்கிறான்னா இப்படி இயல்பாக அறிவின் துணை கொண்டு ஈகையாக மாற்ற வேண்டிய பண்பை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோங்க, கடும் பற்றாக மாத்தி வச்சிருக்கிறோம். அறிவை வந்து முரண்பட்ட நிலையில இயக்கிட்டு இருக்கோம். அப்ப இறைவன் பாக்குறாரு, ஐயோ இப்படியே வச்சிருந்தா இந்த மனிதனுக்கு நிறைய பாவம் சேர்ந்துருமே, ஐயோ பாவம், இவருடைய பாவத்தை எல்லாம் எடுத்து இவரை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற கருணையில தான் திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிகழ்த்துறாரு. அப்ப யார் வீட்டுல எல்லாம் திருட்டு நிகழுதோ இறைவனுடைய கருணை நம் மீது இறங்கி இருக்கிறது. நம்ம பொருள்கள் நம்மளோ நம்மளுடைய முன்னோர்களோ முறை தவறி முறையற்ற எண்ணத்தினால கடும் பற்றோடு சேர்த்து வைத்த வளங்கள் நம்ம வினைப்பதிவின் தாக்கத்துல அதிகமா அழித்திடக்கூடாதுங்க கூடிய கருணையினால இறைவனே அந்த சம்பவத்தை செய்ய வைக்கிறார். இப்ப இதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பொருள் போயிடுச்சுன்னா உயிரே போயிடுது, ஏன்னா அந்த பொருளை அந்த அளவுக்கு மனதால புடிச்சு வச்சுட்டு இருக்கோம், பொருள் பற்று புலன் பற்றுல. இப்ப அறிவு வயப்பட்டுட்டோம்னா இப்ப இந்த விளக்கம் நமக்காகவே தெரியும் மன்றத்துல இருக்கிறவங்களுக்கு, அல்லது எங்கேயோ படிச்சு கேட்டு கேள்விப்படுறோம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆஹா இறைவனுக்கு மேல எவ்வளவு கருணை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவோம். நம்ம வீட்டுல திருடு போயிடுச்சுன்னா அதை அவமானமா நினைக்க மாட்டோம், இறைவனுக்கு மேல எவ்வளவு அக்கறை எவ்வளவு அன்பு இருந்தா இந்த செயல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையை புரிந்து கொண்டு இனிமே செய்யக்கூடிய செயல்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுக்கணும். டக்குன்னு கொடுக்க மனசு வருமா, வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் பழகணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் பயிற்சி பண்ணணும். எதுக்கு மனிதனுக்கு 120 ஆண்டுகள் ஆயுள் காலம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக தான். வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவங்களினுடைய தொகுப்பு, இந்த அனுபவங்கள் நம்மளுடைய அறிவை ஆயுதமாக மாற்றக்கூடிய அளவுல அமைஞ்சிச்சுன்னா அது வெற்றி வாழ்க்கை. அறிவை முரண்பட்டு இயற்கைக்கு முரண்பட்டு இயக்கணும்னா அது தோல்வி வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை வந்து முழுமையா ஒரு வெற்றி அடைந்த வாழ்க்கையாக மாற்ற முடியாது. இந்த காலம் அறிவுக்கு மிக பொருத்தமான காலம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இவ்வளோ நாள் இந்த பரிணாம தொடர்ச்சியில விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவாகி ஐந்தறிவு வரைக்கும் வந்து ஆறறிவு மனிதனாகி வந்த பாதையில இப்ப பாத்தீங்கன்னா அறிவு முதிர்ச்சி பெறக்கூடிய காலம். ஒரு பூஜ்யம் அந்த ஆரம்பத்தையே போய் தொட வேண்டிய இடத்துல இப்ப மனித குலம் நின்றுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச காலங்கள் தான்,
அறிவு முதிர்ச்சி முழுமையாக பெறுவதற்கு. அப்ப அந்த கட்டத்துல நாமெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு விஞ்ஞானம் அபரிமிதமா வளர்ந்துடுச்சு. அன்னைக்கு தெய்வத்தை சொல்லி புரிய வைக்கவோ உயிர் இதுதான்னு காட்டுறதுக்கோ எந்த உவமானங்களும் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் சுவாமிஜி சொல்றாங்க, மின்சாரம் மூலம் விளக்கலாம், காந்தத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மின்சாரத்தை எடுத்துக்காட்டு காட்டி விளக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உண்மையை புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் உற்ற அளவிலே பரிணாம முதிர்ச்சியில நாம எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம அறிவு குறைபாட்டுல இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். அங்கேயே நம்மளுடைய ஈகோ வந்து அடிச்சு நவுத்திடும் நம்மள. நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியா தான் இருக்கேன், உலகம்தான் தப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் தாங்க நமக்கு மிகப்பெரிய தடை. அந்த எண்ணத்தை தாங்க அறிவால அடிக்கணும். நம்ம யாரு அடிக்கணும், அந்த எண்ணத்தை அடிக்கணும். தன்முனைப்பை அடிச்சு நகர்த்திட்டு அந்த இடத்துக்கிட்ட என்ன வரணுங்க, ஆமா நமக்கு வந்து வாழ்க்கையில அப்பப்ப துன்பங்கள் வருது, நம்ம பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இங்க என்ன பண்ணணும், எது போகணும், எதை அடையணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது இந்த பயிற்சிகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வரப்பிரசாதமாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து செய்து 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 வரும் பொழுது எல்லையில்லாத ஆனந்தம். அப்ப இந்த உலகம் எப்படி காட்சியளிக்கும், மகான்கள் எப்படி இந்த உலகத்தை பாக்குறாங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு விஷயம் வந்து தப்பா தெரியவே இல்லை. ஏன் தெரியல அப்படின்னா, அவங்க இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்கிறார்கள். எல்லாத்துக்கும் இந்த காரண காரியம் தெரியும் பொழுது அவங்க அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க. அறிவு குறைபாடோட துர்க்குணங்களோட வாழக்கூடிய மனிதனால எந்த விஷயத்தையும் சரியா எடுத்துக்க முடியல. கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, இதை ஒரு வரமாகவும் நினைக்கலாம், ஒரு சாபமாகவும் நினைக்கலாம். நல்லா வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்க கூடிய மனிதர்கள் இதை ஒரு வரமாக கருதுகிறார்கள். அப்பா இன்னைக்கு எத்தனை தவம் பண்றேன், எவ்வளவு ஆழமா சிந்திக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் இதெல்லாம் நடக்குதுன்னா கொரோனாவாலதான், இவ்வளவு காலம் இது நடந்துச்சா, கிடையாது. வாழ்க வளமுடன், எல்லாமே நன்மைக்காக தான் இறைவன் செய்யறான் அப்படின்னு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியணும்னா, நாம் அறிவுடையவர்களாக அறிவுடையா ஆவதறிவார், என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. அப்ப நாமும் அது போல அறிவுடையவர்களாக மாற வேண்டும். ஒரு நல்ல அறிவுடைய மகான் தன்னுடைய அறிவை என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கும் பயன்படுத்தி கொண்டு உலக மக்கள் எல்லாருக்கும் அதை வந்து பயனுடையதா மாத்துறாங்க. அறிவு கம்மியா இருக்கக்கூடிய மனிதர் என்ன, அவருக்கு வரக்கூடிய வருமானம் ஒரு 500 ரூபாய் ஒரு பணம் வருது அப்படின்னா, தனக்கே உண்டான வழியில அதை செலவு செய்யறது. தனக்கு வீட்டுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவாரு, வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்ப அவருடைய மனைவி மக்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் கொஞ்சம் நம்மள புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லையே, அங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன வேணுங்க, அறிவுங்க கூடிய ஆயுதத்தை எடுத்து நம்ம வந்து கவசமாக அப்பப்ப அணிந்தால்தான் குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகள் எல்லாம் நமக்கு புரியும். அப்ப அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நமக்கு வேண்டியதை இறைவன் அப்படி அப்படியே திருப்பி கொடுக்குறான். இதுதான் மகான்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உண்டான வித்தியாசமாக இருக்கிறது. அத சுவாமிஜி கவி ஒரு மாதிரி சொல்றாங்கங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் பொழுது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சமூகத்தை மறக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. கல்லும் மரத்துக்கும் பாஷையே கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து இயற்கையோடு ஒன்று இயற்கையோடு இயற்கையாக இருந்து அதோட கடமையை செய்து பயனாகுது. எல்லாமே பாத்தீங்கன்னா பயனாகி கொண்டே இருக்கிறது. ஒரு மரம் எல்லாம் பேச தெரியாது, ஆனா அந்த மரம் தினந்தோறும் ஒவ்வொரு கணமும் அது நமக்கு பயனாகி கொண்டிருக்கிறது. ஆனா சொல்லும் கருத்தும் உடைய மனிதன், சொல் அவனுக்கு வந்து பேச தெரியுது, அறிவு இருக்குது, ஆனா வந்து அவன் எப்படி இருக்கிறான்னா, சுகம் கெட்டு சமூகத்தை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் வந்து தன்னுடைய இன்பம் தான் இன்பம், வெளியில இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பரவாயில்ல, அது எப்படியோ போயிட்டு போகட்டும் அப்படிங்கிற நினைவுல இருக்கிறவனுக்கு சொல்லு இருக்குது, கருத்து அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருந்தும் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கறத மகிழ்ச்சி அவங்க கேக்குறாங்க. அப்ப இது மாதிரிதான் மனித வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்தோம்னாதான் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் வச்சிருக்கிறாங்க. இறைவன் வந்து எல்லோருக்கும் அறிவு அப்படிங்கக்கூடிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதத்தை நாம எடுத்து எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்வினுடைய உச்சத்திற்கு நாம் செல்கிறோம். ஒரு பழுத்த ஞானி அவர் என்ன பண்ணுவாரு, பாக்குறதெல்லாம் சரி, கேக்குறதெல்லாம் சரி, எல்லாத்தையும் சரி சரி சரின்னு
தாங்கக்கூடிய உணர்வு அச்சு அவர் வாழும் பொழுது அவர்கிட்ட வர எல்லாருக்கும் ஒரு இனிமையான உணர்வு கிடைக்குது. அப்ப அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆஹா இந்த மகான் இப்படி இருக்கிறார், இந்த மகான் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார். இதுதான் பழுத்த பழத்தினுடைய வாசனையை எவ்வாறு வந்து நம்ம மூடி மறைக்க முடியாதோ அது மாதிரி பக்குவப்பட்ட மனிதர்களுடைய அந்த ஒரு நிலையை மூடி மறைக்க முடியாது. உடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய அறிவுல அன்புல கருணையில திளைத்து 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 அவங்கள வாழ்த்தி பரவசப்பட்டு அவங்க ஆடி பாடி வெளியில சொல்லி 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 நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட ஆறுதல் அடைஞ்சிட்டு போவாங்க. அப்ப ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய அறிவை உயர்த்தும் பொழுது பக்குவப்படுகிறார், சில கவசங்களை எடுத்து எடுத்து அணிந்து கொள்கிறார். அதன் பலனாக சாதாரண மனிதரும் ஞானியாகலாம் அப்படிங்கிறத தான் சுவாமிஜி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மள எல்லாம் பிரம்மஞானி அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து நீங்களும் அந்த நிலைக்கு உயர முடியும். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தெய்வமே அறிவாக வீற்றிருக்கிறது. அந்த அறிவை எடுத்து நீங்க பயன்படுத்த 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 நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை போலவே பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் கூடுவாஞ்சேரி வேதாத்திரி, இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்த வேதாத்திரின்னு பேராசிரியர்களை பார்த்து மகரிஷி அவங்க சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அதெல்லாம் நம்மளை பார்த்து சொன்னதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அப்ப நம்மள எல்லாம் சுவாமிஜி அப்படி நினைக்கிறாங்கன்னா இல்லாததை நினைக்கல, இருக்கிறத தான் நினைக்கிறாங்க. அது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்த்து நம்ம அறிவூங்க கூடிய அந்த ஒரு அற்புத மகா சக்தியை நம்ம கவசமாக அணிந்து நம்மளுடைய வினைப்பதிவுகளுக்கு ஆறு தீய குணங்களுக்கு பஞ்சமகா பாவங்கள் செய்த அந்த வினைகளுக்கு இதுக்கெல்லாம் எதிரான ஒரு ஆயுதமாக நம்முடைய அறிவை மாற்றி அங்க வந்து நம்ம பிரயோகப்படுத்தும் பொழுது அவையெல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது, நம் வாழ்வு வந்து காக்கப்படுகிறது. ஒரு விவசாயினுடைய நிலம் வளமான மண்ணாக மாறி அவனுக்கு பயன்படுவது போல மனம் என்ற விளைநிலத்திலே நாம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த சிந்தனையில நாம தெளிவா உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையில தொடர்ந்து செய்து இந்த பிறவியிலேயே அறிவுக்கு முழுமை அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுத்து இந்த ஆயுதத்தை நாம் நிறைவாக பயன்படுத்தி வளம் காண்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாரிக வளமுடன், வாரிக வளமுடன். நன்றிங்கம்மா. இதையொட்டி அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன். ஆமா, இப்ப அறிவு வந்து எல்லா நேரத்திலுமே நமக்கு எல்லா நேரத்திலையும் வேலை செய்யற மாதிரி நம்ம தாங்க அதை மாத்திக்கணும். சரிங்கம்மா, ஓகே. அதுக்குதான் பயிற்சி. நிறைய நேரம் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதை பழக்கல அந்த மாதிரி. அதுக்குதான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த உணர்வோடையே வாழும் பொழுது அறிவு எல்லா நேரத்திலையும் செயல்படும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அதை நம்ம வந்து பயிற்சி மூலியமா எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கணுங்க ஐயா. மத்தபடி வந்துட்டு இன்னைக்கு நல்ல நிறைவு இருந்துச்சுங்கம்மா. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்மளுக்குள்ளாரியே வந்து நம்ம எதை ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. நம்ம வந்துட்டு அறிவு தான் வந்து பயன்படுத்தி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தீய குணங்களை நம்ம வந்து ஆயுதமா பயன்படுத்தி பண்ணணுங்கிறது கரெக்டுங்கம்மா. தெளிவா இருந்துச்சு. ரொம்ப வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். எல்லாம் துரிய நிலைக்கு வந்துருங்க.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று சிந்தனை விருது கொடுத்த பேராசிரியர் ராதாலட்சுமி அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று தவம் ஏற்றிய துணை பேராசிரியர் அன்பரசி குமரன் அவர்களின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்க